என் இனிய அன்பார்ந்த மெய்யன்பர்களே, உங்கள் அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். ஆறறிவு படைத்த மனிதனுக்கு ஜோதிடம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அது விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்வில் வளம் பெற ஜோதிடத்தை கற்றுக்கொண்டால் அல்லது ஜோதிடத்தை தெரிந்து கொண்டால் அதுவே உங்களை மிகச்சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும். அப்படின்னா ஜோதிடம்னா என்ன என்கின்ற உங்கள்கிட்ட கேள்வி வரும். அதாவது 12 ராசிகளும் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் இவைகள் நம்முடைய வாழ்வை இயக்குகின்றன. இந்த 3 அம்சங்களோடு ஒரு கிரகத்தினுடைய காரதத்துவம் கோச்சாரம் என்பதனையும் நடைபெறக்கூடிய திசை திசா புத்தி அந்தரங்கம் இந்த அம்சத்தை தெரிந்து கொண்டு ஒரு ராசியில் 6 வகையான விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ராசி, எந்தையாவது ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த ராசியில் உங்களுடைய பலன் எப்படி இருக்கும் என்றால் அதில் 6 அம்சங்கள் பொருந்தி வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு உச்சமும் இன்னொன்றுக்கு ஆட்சியும் இன்னொன்றுக்கு நீசமும் இன்னொன்றுக்கு பகையும் இன்னொன்றுக்கு சமமும் இன்னொன்றுக்கு நட்பும் என இந்த 6 வகையும் ஒரு ராசியில் அமைந்திருக்கும். நடைபெறக்கூடிய உங்களுடைய, அதாவது சுருக்கமாக நீங்கள் தெரிந்து வாழ்வில் உயர ஜோதிடத்தினுடைய முக்கிய அம்சத்தை கூறுகிறேன், நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு திசை நடந்து கொண்டிருக்கும், குறிப்பாக ராகு திசை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ராகு திசையில் 18 ஆண்டுகள் வரும். இந்த 18 ஆண்டுகளில் அதில் திசா புத்தி என்று ஒன்று இருக்கும். இந்த திசைகள் திசா புத்தியினுடைய காலங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கின்ற போது நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்பதை மனதில் இருத்தி கொண்டு அதற்கு என்ன வழிமுறைகள் சொல்லுகின்றோமோ அதை நீங்கள் கடைபிடித்தால் ஜோதிட அடிப்படையிலும் அது விஞ்ஞான ரூபத்திலும் வரும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டாலே போதுமானது. நிச்சயமாக வாழ்வில் வெற்றி நிச்சயம். ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக அதை அறியவாவது முற்படுங்கள். வாழ்வில் வளம் பெறுவது திண்ணம், இது உறுதி, இது ஜோதிடத்தின் மீது ஆணை என்று கூறி என்னுடைய பணிவான வணக்கத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. நன்றி கலந்த வணக்கம்.